இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது காதலே போ போ, காதலே வா வா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த காதலே போ போ, காதலே வா வா என்ற தலைப்பின் அடிப்படை என்பது ஒரு வீட்டின் வடக்கு திசையில் மேற்கு சுவரை ஒற்றி தலைவாசல் இருந்தால் அது வாவிய வாசல், இதை காதல் வாசல் என்று நாம் அழைக்கலாம். இந்த வீட்டில் யாரேனும் ஒருவர் காதலில் விழுவதற்கான வாய்ப்புகள் என்பது பெருமளவு உண்டு. ஹாஸ்டல், தூரதச வாழ்க்கை, இளவயதில் பெற்றோரை பிரிந்து வாழுதல், இவையெல்லாம் வடக்கு வாயவிய வாசலின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு சில சங்கடங்களே. பொதுவாக இது பண இழப்பு, பொருளாதார விலையும் போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறவர்களின் வீடுகளில் இந்த வாயவிய வாசலின் பின்வாசலாகவோ அல்லது சமையல் அறையிலிருந்து வெளியே செல்லும் வாசலாகவோ அமைந்திருக்கும். தலைவாசல் கிழக்கே இருக்கிறது என்ற ஒரே சிந்தனையுடன் இந்த வாசலை பெரும்பாலானவர்கள் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இது மிகவும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இந்த வயது வந்த குழந்தைகளின் மனதில் சில சலனங்களை இந்த வாயவிய வாசல் ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.